உங்கள் துக்கம் சந்தோஷமாயிரும். போனலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே சபையாக போகலாம். 35 years he could not walk, now he is walking. வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு உங்கள் அருகிலே உட்கார்ந்து, இன்று என் மகன், இன்று என் மகள் என்னிடம் என்ன பிரார்த்தனை செய்யப்போகிறான், என்ன பிரார்த்தனை செய்யப்போகிறாள் என்று அவளோடு காத்திருக்கிறார். நாம் ஆண்டவனை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை, அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி அவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை ஊற்றும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவன் நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை இன்று உண்டு பண்ணுவார், வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை தருவார். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் நிறைவேறச் செய்வார். மனம் கலங்காதிருங்கள், இதற்காக பிரார்த்தனை செய்யவே நாம் கூடியிருக்கிறோம். இன்று அற்புதத்தின் நாள், உங்கள் வாழ்வு ஒளிமயமாய் மாறும் ஒரு நாள், கவலைப்படாத. இப்போதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய அருளுரை மற்றும் பிரார்த்தனையை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென இப்போது வழங்குகிறோம். எபிரேயர் 7:25 நாம் வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்தில் நம்முடைய அருமை ரட்சகர் இன்றும் செய்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. மார்க்கு 16:19 சொல்லுகிறது, இயேசு உயிரோடு எழுந்தார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அங்கு உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாராம், நமக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எப்பொழுதும் நாம் நினைத்து கொள்வோம். நமக்காக மன்றாட ஒருவர் விண்ணுலகில் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று எண்ணி நம்மை தைரியப்படுத்தி கொள்வோம். துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், போதும் சுவாமி என்னை எடுத்துக்கொள். 1 Kings 19:4 வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்த எலியா கதறினான், போதும் என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். யோபு ஜபித்தான், 6:9 7:15 நீரே உம்முடைய கையை நீட்டி என்னை துண்டு துண்டாய் வெட்டி கொன்று போடும், ஐயோ யாராவது என் கழுத்தில் சுருக்கை மாட்டி என்னை கொன்று போட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். பக்தனாகிய மோசே ஜபித்தான், 8:11-11 உள்ள பகுதியில், போதும் என் உபத்திரவத்தை நான் காணாமல் என்னை கொன்று போடும் என்று. அடிக்கடி நாமும் அப்படி புலம்புகிறோம், என்றாலும் தேவன் நம்மை கொல்லுவதில்லை. காரணம் என்ன? அவருடைய மகன் ஜபம் பண்ணி இருக்கிறார், நீர் உலகில் இருந்து அவளை எடுத்துக்கொள்ளும் என்று நான் ஜபிக்கவில்லை. அவர்கள் அப்படித்தான் துன்பம் வரும் பொழுது ஜபிப்பார்கள், நீர் அதை கேட்க வேண்டாம். ஆனால் தீமை நின்று அவர்களை ரட்சித்து விடும். அவர் சொல்லி போனார், தேவன் ரட்சிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு விசை நான் சென்னையில் உள்ள பாம்பு பூங்கா, ஸ்னேக் பார்க் என்று வைக்கப்பட்டிருக்க இடத்திற்கு போனேன். விதம் விதம் விதமான பாம்புகளை நீங்கள் அங்கு பார்க்கலாம். அப்படி பார்த்து கொண்டே போகும் பொழுது திடீரென்று நான் திரும்பி பார்க்க, என் முதுகிற்கு பின்னால் இவ்வளவு உயரம் தன்னுடைய தலையை உயர்த்தி நிற்கிற பயங்கரமான ஒரு பாம்பை கண்டு திடுக்கிட்டேன். சரியாக என்னை கொத்துவதற்கு ஆயத்தமாக அது நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு உயரம் நான் பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்ல, அவ்வளவு உயரம்
பயங்கரமான பாம்பு. இருதயமே நின்றுவிடும் போல ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் கூட வந்த மிருகத்தை அந்த காட்சி தலைவர் சொன்னார், என்ன சார் பயமா இருக்கா? அது கண்ணாடி கூட்டுக்குள்ள இருக்கு சார். உங்களுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி தெரியாது உங்களுக்கு. பார்த்தா அந்த கண்ணாடி இருக்கிறதுனால உங்களை கொத்த முடியலை. உங்களை பார்த்துட்டு சும்மா நிற்குது என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, உங்களையும் என்னை பாதுகாக்க காருண்யம் என்னும் ஒரு மெல்லிய தகடு, எல்லையில்லாத கிருபை, முடிவில்லாத இரக்கம் என்னும் ஒரு மெல்லிய தகடை இயேசு அங்கு வைத்திருக்கிறார். தேவன் அங்கு வைத்திருக்கிறார் இயேசுவின் ஜபத்தை கேட்டு. அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் பழைய பாம்பு. பொல்லாத பிசாசும் கூட பழைய பாம்பு, ஓல்டு ஸ்னேக், ஓல்டு சர்பென்ட். ஆனாலும் அது நம்மை தொட முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய காரணம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய, அவருடைய இரக்கங்கள் காருண்யம், அவருடைய கிருபை மகா பெரியது. கவலைப்படாதே. கிருபை என்னும் காருண்யம் நம்மை மூடி இருக்கிறது, வேலியடைத்து காப்பாற்றுகிறது. பாவம் என்னும் பாம்பும் நம்மை மேற்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறது. கவலைப்படாதிருங்க. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவா. கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பாரென்றும் அதை எண்ணிப்பாரென்றும் அதை எண்ணிப்பா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார் என்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நீதிமொழிகள் 22:29 இப்படி சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனினை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர், நீசர், சண்டாளர், இந்த பதங்களுக்கு விளக்கம் என்ன? மனிதனுடைய உயிரை பற்றி, மனிதனுடைய ஜீவனை பற்றி, மனிதனுடைய இரத்தத்தை சிந்துவதை பற்றி சற்றும் கவலையப்படாதவர்கள், மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க கொஞ்சமும் தயங்காதவர்கள். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பிசாசு கொடுக்கும் பணம், அந்தஸ்து, பதவி, பெருமை, அதிகாரம் இதுதான். அப்படிப்பட்டவர்கள் சுற்றி திரிகிறார்கள். உலகம் அவள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் கையிலே பிசாசு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் பரிதாபமாய் சிக்கி தவிப்போம் என்பதை நினைத்து அன்றே ஜபித்தார், என் பிள்ளைகளை தீமை நின்று காத்துக்கொள்ளும். பொல்லாங்கனிடமிருந்து பொல்லாங்கனின் தூதர்களாகிய சண்டாளர்கள் நீசர்கள் கையிலிருந்து காத்துக்கொள்ளும். கண்ணீரோடு ஜபித்து போனார். இன்னும் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் என்று ஜபித்துக்கொண்டே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். துன்மார்க்கர், சண்டாளர்கள்,
நீசர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், இருக்கும் இடத்தில் இருக்கலாம், வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கலாம், வழி பிரயாணத்தில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் பெரியவர்கள் உன்னை ஒழித்து விடுவோம் என்று கூச்சலிடுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களையும் அவர் பெரியவனாக்குவார், உங்களையும் பெரியவர்களாக்குவார். உங்களை பார்த்த உடனே ஒரு பயம், திகில், நடுக்கம் அவருடைய உள்ளத்தில் அவர்களுக்கு தெரியாமலேயே வந்து இறங்கும்படி செய்வார், உங்களை காப்பாற்றுவார். காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பு தேவகுமாரனாகிய இயேசு பயபக்தியோடு, மிகுந்த கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடு நமக்காய் ஜெபித்திருக்கிறார். இத்தனாவது வருஷம் என் மகன் பிறப்பான், என் மகள் பிறப்பாள், அவளை காத்துக்கொள்ளும். பொல்லாதவர்கள், சண்டாளர்கள், நீசர்கள் என் மகளை வருத்தக்கூடாதப்பா, அவளை விட பெரியவனாக. தேவன் எப்படி நம்மை பெரியவர்களாக்குகிறாரா? 1 John 4:4 சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா! அவர் பெரியவர். அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக இருந்தார், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்தார், நிச்சயமாக அதை மக்கள் கண்டுபிடித்து விடுவார். இவருக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார், இந்த பெண்ணுக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அவர் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு பெருமை. என் அன்பிற்குரியவர்களே, அவரை விட்டுவிடாதிருங்கள். அவர் இருந்தால் மேன்மை, அவர் விலகினால் எல்லாம் போயிற்று, எல்லாம் போயிற்று. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரை சந்திப்போம், வேதத்தை வாசித்து கருத்தாய் ஜபிப்போம், என்னோடு இரும் என்று வேண்டிக் கொள்வோம், அவர் விருப்பமானதை செய்வோம். தாவீதை பற்றி எழுதியிருக்கிறது போல அப்போஸ்தலர் 13:22 தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானவைகள் எல்லாம் செய்வான், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று தேவன் சொன்னது போல நம்மை பற்றியும் அவர் பேசும்படி நாம் நடந்து கொள்வோம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்மை சுற்றிலும் நீசர்களும் சண்டாளர்களும் சுற்றித் திரிகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜபத்திலும், வேத வாசிப்பிலும், ஆலயம் செல்வதிலும், வேதத்தை படிப்பதிலும், இரவும் பகலும் கூடுதலாக அவருடைய பாதங்களை பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும், பெரியவனாக்கியே தீர வேண்டும். ஹல்லேலூயா! காரணம், அது தேவ குமாரனாகிய இயேசுவின் கடைசி வார்த்தை, அதை தேவன் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. இயேசு சுவாமி, எனக்காக நீர் ஜபம் பண்ணி போயிருக்கிறேன், இன்றும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். தீமை நின்று நான் காக்கப்பட வேண்டும் என்று பிதாவினிடம் ஜபித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா, தீமை என்னை அணுகாது, என் ஆத்மாவை அணுகாது என்று சொல்லி பரவசம் அடைவோமா? உங்களை தேற்றிக் கொள்வீர்களா? கவலைப்படாதிருங்கள். எப்பொழுதும் உங்கள் கவலைகள், கண்ணீர், துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் உங்கள் வாழ்வில் நிறைய உங்களுக்காக மனதிற்கத்தோடு பிரார்த்தனை ஏறெடுக்க வருகிறார் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள். பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவனே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பிரார்த்தனை செய்யும் அது பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இப்பொழுதும் எனக்கு நீர் காண்பிக்கிறபடி அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சுவாசத்திலே பிரச்சனை, இருதயத்திலே பிரச்சனை, நம்பிக்கை இல்லாத நிலை. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட அவர்களுக்கு பணம் இல்லை. ஐயோ சுவாமி, அவர்களுக்கு உதவி செய், உதவி செய். அவர்களை தொட்டு ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், சுகமாக்கும். உமது ஜீவன் இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும். தகப்பனே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பண கஷ்டத்தில் இருந்தவர்களை விடுவியும் சுவாமி, விடுவியும், 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 விடுவியும். இனி இழப்பே இருக்கக்கூடாது ராஜா, வீண் செலவே இருக்கக்கூடாது. ஆசீர்வாதமும் செழிப்பும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். உமது பங்காளர்களாக இருந்து உமது குரலை கேட்டு அதன்படி செய்து அவரை செழிக்கட்டும் சுவாமி, செழிக்கட்டும்.
இருந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. பொல்லாத மக்களை தள்ளிவிடுவதற்காக நன்றி. புறக்கணித்து தள்ளுவதற்காக நன்றி. உமது பிள்ளைகளை உம்மோடு வாழச் செய்வதற்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. நீர் இந்த பாக்கியத்தை தந்து அவர்களை வாழ்ந்திருக்க செய்யும். குடும்பத்திலும் சந்தோஷத்தை தாரும். இந்த நாளும் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். எல்லா பக்கத்திலும் செழிப்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்கட்டும். ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் அவர் மீது வைக்கிறேன். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக கோடாகுடி நன்றி சுவாமி, கோடாகுடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. ஆமேன், ஆமேன். பெரியமானவர்களே, ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கி இருக்கிறது. இந்நாளில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், இந்நாளும் வாழ்ந்திருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. சரித்திரத்திற்கே மணிமகுடமாய் திகழ்ந்தவர். துன்பத்தில் வந்திருக்கிறீர்களோ, துயரத்தின் முடிவில் வந்திருக்கிறீர்களோ, வாழ்க்கையின் எல்லை பாதையின் முடிவில் வந்திருக்கிறீர்களோ, ஆறுதலின் அருமருந்து இவரின் பாடல். அடைக்கலம் அடைக்கலமே, ரணத்தின் மஞ்சள் பத்து இவரின் செய்திகள். மனதின் பாடுகளை சுமந்தா உங்களுக்கு இன்று ஆறுதல் காத்திருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் மாற்றி அமைத்துள்ளது என்பது சத்தியம். இந்த இறைவார்த்தை நம் சந்ததியோடு மறைந்துவிடக் கூடாது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் பாடல்கள் செய்திகள் நவீன தரத்திற்கு மாற்றி பாதுகாத்திட உதவிடுங்கள். உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிமாண்ட் டிராப்ட் மற்றும் மணி ஆர்டர் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28.